வெல்கம் டு வேற லெவல் வேலைக்காரன். அட, அது என்ன வேற லெவல் வேலைக்காரன் கேட்குறீங்களா? ஆமாங்க, தங்களோட வேற லெவல் ஹார்ட் ஒர்க்கால் இப்போ வேர்ல்டு பூரா ஃபேமஸ் ஆகி அங்கங்கே மரண மாஸ் காட்டிட்டு வரும் பல செலிபிரிட்டிஸோட கதையை கதைக்கிறதுக்குன்னே இந்த புது செக்மெண்ட்டை ஸ்பெஷலாக இறக்குமதி பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஐபி யார்னா மிஸ்டர் வி. Hi guys. My name is V. I'm good boy. அட, யார்டா அந்த வி? அப்படி தான் எனக்கும் முதல்ல கேட்க தோணிச்சு. பட் இவர் சரித்திரத்தை புரட்டி பார்த்ததும் தான் தெரிஞ்சது சார் வேர்ல்டு லெவல் லவர் பாய்னு. ஆனா மிஸ்டர் வி உலகத்துக்கு தெரிஞ்ச பேர். அவரோட பர்சனல் பேரு கிங் டே யுங். BTS என்ற ஃபேமஸான சவுத் கொரியன் மியூசிக் பேண்ட் மூலம் ஃபேமஸ் ஆனார். அதில் இவங்க மொத்தம் 7 பேர். அதில் ஒருத்தர் தான் இந்த வி. 7 பேரையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா ஒட்டி பிறக்க மாற்றான் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதில் முக்கிய புள்ளினா நம்ம வி தான். மிஸ்டர் வியை ஃபஸ்ட்டு டைம் பார்க்க சொல்ல அவனா நீ அப்படி தோணும். இன்னும் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும், ஓ நீ தான் அவனா, சொல்லவே இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சவுத் கொரியாவிலேருந்து கொரியரே பண்ணாமல் தானாக வந்து நம்ம சிட்டி கேர்ள் ஸ்டேட்டஸை கட்டி போட்ட REMO ரெமோ. ஆமாங்க, முன்னாடிலாம் நம்ம ஊர் பொண்ணுங்க சும்மானே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் சன் மியூசிக்கு SS மியூசிக்னு ஏதோ ஒரு ரொமான்டிக் மியூசிக்காக ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ எல்லா பொண்ணுங்களும் லோக்கல் டு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ப்ரொமோட் ஆனதால் அந்த காற்று வெளியிடை கேப்பில் அல்வா கொடுக்க வந்த சாக்கலை மிஸ்டர் வி அலேக்கா பதிஞ்சிட்டாரு நம்ம ஊர் பொண்ணுங்க ஹார்ட்டில். பாஷையே புரியலனாலும் இப்போ இவங்க ரேப்பை கேட்குறதும் ஸ்டேட்டஸில் வைக்கிறதும் தான் பொண்ணுங்களுக்கு ஃபேஷன். இப்போ மிஸ்டர் விக்கு 24 வயசு. துள்ளுவதோ இளமை, துள்ளாத மனமும் துள்ளும், அலை பாயுது இதெல்லாம் பாயக்கூடிய வயசு. நல்ல சமயம் பார்த்து கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன் இப்படி நம்ம தலை சங்கே இனி தலை நான் தான் அப்படின்னு சொல்கிற லெவலுக்கு வளர்ந்துருக்காருனா உண்மையிலே இவர் வேற லெவலுங்க. இளம் வயசுலேயே இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காருனா ஒன்றும் சும்மானு வந்துடாதுல. அந்த சக்ஸஸ்க்கான ஏணிப்படிகளை எப்படி உருவாக்குனார்னு கொஞ்சம் பேக் போய் தலைவனோட ஃப்ளாஷ்பேக்கில் பார்ப்போம். கடந்த 1995 சவுத் கொரியாவில் இருக்கிற ஜியோ சாங் கவுண்டின்ற இடத்துல ஒரு விவசாய குடும்பத்தில் மிஸ்டர் வி பிறக்கிறாரு. இவரோட சின்ன வயசில் இவருக்கு பாட்டிமா மேலே ரொம்ப வீறு. பாட்டிமா பாட்டிமான்னு பின்னாலேயே சுற்றிட்டு இருப்பாரு. அந்த யங் ஏஜில் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயம் இவருக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் ஆகணும்னு ஒரு பெரிய கனவும் இருந்திருக்கு. சில வருடங்கள் போகுது, மிடில் ஸ்கூல் ஏஜில் அவருக்கு ஜாக்ஸோஃபோன் என்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஈர்ப்பு ஏற்பட்டு அதை நல்லாவும் யூஸ் பண்ண கற்றுக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்த இவர் லைஃப்பில் ஒரு திடீர் டேர்னிங் பாயிண்ட்டாக ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயம் பிக் ஹிட் என்டர்டைன்மெண்ட்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் டேகுன்ற பிளேஸில் கண்டக்ட் பண்ண டேலண்ட் ஆடிஷனில் இவருக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு சான்ஸ் கிடைக்குது. என்ன சிறப்புனா அங்கே நடந்த ஆடிஷனில் இவர் மட்டும் தான் செலக்ட் ஆனாரே, வா ரே வா அப்படின்னு 2013 BTS புல்லட் ப்ரூஃப் பாய் ஸ்கவுட்ஸ்ன்ற பேண்டில் 7வது மெம்பராகவும் அந்த கேங்கோட கடைசி ஆளாகவும் என்ட்ரி ஆகிறாரு. அங்கே ஆரம்பமான அந்த வெற்றி பயணம் தான் இப்போ பல நாடுகள் கடந்து கடல் கடந்து வேர்ல்டு லெவல் ஃபேமஸ் ஆன செலிபிரிட்டியாக மிஸ்டர் வின்ற அந்தஸ்தில் கலக்கிட்டு இருக்காரு. இந்த பல வருட பயணத்தில் ஒரு இடத்துல அவர் ஸ்லிப் ஆகியிருந்தாலும் அவர் வாழ்க்கை பாதை எப்படி வேணுனாலும் மாறியிருக்கலாம். பட் நம்பிக்கையை கைவிடாமல் தன்னோட பேஷன் வழியை பின்பற்றி சாதித்த பல வேற லெவல் வேலைக்காரங்களில் இவருக்கும் நிச்சயம் ஒரு இடம் உண்டு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா யாரும் நேராக ஸ்டார் ஆனதும் இல்லை, கஷ்டத்தை தாண்டாமல் உயர்ந்ததும் இல்லை. எப்போ நம்ம கஷ்டத்தை இஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறோமோ அந்த நாள் உங்கள் சக்ஸஸ்க்கான முதல் படி, முன்னேற்றத்துக்கான தனி வழியாக ஆரம்பம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நினைக்காது நம்ம தலைவரே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி வேற லெவலில் முடிக்கிறோம். இன்னும் வேலைக்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. அந்த லைக்கு ஷேரு கமெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் எல்லாரையும் பர்ஃபெக்டாக கவனிச்சுட்டு போங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவோட கம்மிங் சூன். டாட்டா, பை பை, ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.